இது வரைக்கும் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஷார்ட்கட்டில் பேஜஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேஜஸ் லிஸ்ட்டு காட்டும். இப்போ நம்ம இந்தியன் ஃபுட் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கிறதால நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் உங்களோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபோட்டோ அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் இதில் நம்ம சேனலோட லோகோவை ஆட் பண்ணுறேன். இங்கே உங்கள் லோகோ இல்லை உங்கள் இமேஜ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர். கவர் ஃபோட்டோ வந்து நம்ம டூ டைப்ஸில் ஆட் பண்ணலாம். சாதாரணமாக கவரோட ஃபோட்டோவாக ஆட் பண்ணலாம், இல்லைனா வீடியோ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த வீடியோவுக்கு கூட இங்கே சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிக்சலில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுட்டோட கவர் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவோட கவர். இது உங்களுக்கு தேவையான கவர், அதாவது உங்கள் கடையோட நேம், மெனு லிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் வர மாதிரி நீங்கள் கவர் ரெடி பண்ணிக்கோங்க. கவர் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும். இங்கே போய் ஆட் டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல உங்களோட லிஸ்ட்டு, அதாவது உங்கள் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, உங்கள் கடையோட நேம், அப்புறம் உங்கள் கடையோட வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட், இதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபினிஷ் எடிட்டிங்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரெண்டு ஃபோட்டோவும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்ம யூஆர்எல் மாற்றுறது. அதாவது இங்கே பாருங்கள், இந்தியன் ஃபுட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேண்டாம், நம்மளுக்கு கரெக்டாக இந்தியன் ஃபுட், அதாவது உங்கள் கடை நேமாக இருந்தால் கடை நேம், இல்லை எதை பற்றி சேல் பண்ணுறீங்களோ அதோட நேம், அது மட்டும் வரணும். ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்தியன் ஃபுட்டுக்கு இல்லை கிரியேட் பேஜ் அட் யூசர் நேம்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் கடையோட நேம் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் நேம். என்ன சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும், அதாவது இப்போ கூகுளில் போயிட்டு இந்தியன் ஃபுட்டுன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா என்னோடய பேஜும் ஓப்பன் ஆகணும். ஸோ நான் இந்தியன் ஃபுட்டுன்னு கொடுக்குறேன். இந்த யூசர் நேம் அவைலபிள் இல்லை, ஆல்ரெடி இது யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஃபுட் தமிழ்நாடு இந்தியன் ஃபுட்டுன்னு கொடுக்கலாம். இந்த நேம் நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி டிக் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் நேம் ஓகே, கிரியேட் யூசர் நேம்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம யூஆர்எல் வந்து தமிழ்நாடு இந்தியன் ஃபுட் இந்த நேமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதெல்லாம் வராது, சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் வராது, இது வரைக்கும் தான் நமக்கு காட்டும். இந்த நேம் தான் உங்களுக்கு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு அபவுட்.
இங்கே சி மோர்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் அபோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க பாருங்க. அப்போ தான் கஸ்டமர் வரும்போது கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இதில் உங்களோட ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து எந்த கேட்டகரி, அதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே வேணுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபுட்டு, அதாவது இந்தியன் ஃபுட்டுன்னு நான் கொடுத்துருக்குற நேம், அப்புறம் யூசர் நேம், உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஷாப் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் சேல் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ண டேட்டு, பேமெண்ட் ஏதாவது எந்த மாதிரி நீங்கள் பே பண்ண, இப்போ பேடிஎம் இருக்குது, கார்டு, கேஷு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மெத்தட்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ், வெப் அட்ரஸ், வேறு அக்கௌண்ட் பற்றி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுன்றதால ஆட் மெனுன்னு கேட்குது. இதில் போயிட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ பிடிஎஃபாக இருந்ததுன்னா அதை அப்படியே சேவ் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இமேஜாக நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அபவுட் பேஜை ஃபில் பண்ணுங்க. ஓகே, இந்த செட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, முடிஞ்சிடுச்சு இந்த செட்டிங்ஸ். இப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் நம்ம இவங்க சி மோர்னு கொடுத்து அபோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி வைக்காதீங்க. எப்பயுமே அபோட்ன்றது நமக்கு ஃபஸ்ட்டில் வரணும். அப்போ தான் நமக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக அதை கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அண்டு டேப்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் அபோட் அப்படின்றத அப்படியே மேலே பிடிச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சுடுங்க. இப்போ நம்மளோட பேஜுக்கு போய் பார்க்கலாம். இப்போ அபோட் அப்படின்றது நமக்கு ஹோமுக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எது எதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் தேவையோ, இப்போ ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கணும், ஃபோட்டோஸ் வேணுன்னா ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம், ரிவ்யூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை இங்கே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து இந்த சைடில் ஃபஸ்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ண வேண்டியது பேஜோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு பேஜ் இன்ஃபோன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க, அதாவது உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் கிடைக்கும். 155 கேரக்டர் வரைக்கும் இதில் ஆட் பண்ணலாம். உங்கள் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, அதோட நேம், ஆன்லைன் புக்கிங் இருந்ததுன்னா அதோட வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதே போல் எடிட் இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள், இதில் 2000 கேரக்டர் வரைக்கும் கொடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காண்டாக்ட், அதாவது உங்கள் மொபைல் நம்பர், வெப் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் கடையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துக்கலாம். உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், பார்க்கிங் இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். எந்த டைம் நம்மளோட ஓப்பனிங் டைம் இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டே லீவ் டேஸ் அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் இருந்து இருக்குது, சர்வீசஸ் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே அப்படியே கீழே 1 by 1 பார்த்துட்டே வாங்க. இது நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்றதால இங்கே அவங்களே ஃபுட்டோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக செக் பண்ண வேண்டியது செட்டிங்ஸில் ஜென்ரலில் பேஜ் விசிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள், இது பப்ளிஷ்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். பப்ளிஷ்னு இருந்ததுன்னா, இப்போ எடிட்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் அன்பப்ளிஷ்னு இருந்ததுன்னா உங்கள் பேஜ் இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஸோ பப்ளிஷ்னு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிவிடுங்க. இது வந்து முக்கியமான செட்டிங்ஸ் இது எல்லாமே. ஓகே, பட்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.